அனைவருக்கும் ஆர்ஜிஜிஎன் வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள வரலாறு மற்றும் பொருளாதார பாடத்திலிருந்து முக்கிய ஒரு 100 வினாக்களை பார்க்க போகிறோம். அதில் வரலாற்றிலிருந்து 50 வினாக்களும் பொருளாதாரத்திலிருந்து 50 வினாக்களையும் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வினாக்களை பார்க்கலாம். 1வது வினா, முதல் பானிபட் போர் நடைபெற்ற நாள் எது? 1526 ஏப்ரல் 21. 2வது வினா, விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்ற கூற்றை நம்பிய அரசர் யார்? சேர்சா. 3வது வினா, நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தது? அக்பர். 4வது வினா, ஜஹாங்கிரால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சீக்கிய குரு யார்? 5ஆம் குரு அர்ஜுன் சிங். 5வது வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை தவறி விழுந்து இறந்தார் என்பது யாருடைய கூற்று? வரலாற்றாளர் ஸ்டான்லி லேன் புல் என்பவர் கூற்று. 6வது மன்சப்தாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? அக்பர். 7வது அவுரங்கசீப்பால் கொல்லப்பட்ட சீக்கிய குரு யார்? 9ஆம் குரு தேஜ் பகதூர். 8வது சந்திரகுப்த மௌரியரின் அரசியல் குரு யார்? சாணக்கியர். 9வது அசோகரை புத்த மதத்துக்கு மாற்றிய புத்த பிச்சு யார்? உபகுப்தர். 10வது அசோகரின் 13வது கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுகிறது? பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகிறது. 11வது இந்தியாவின் முதல் தேசிய அரசர் என அழைக்கப்படுவர் யார்? அசோகர். 12வது இந்தியாவில் மக்கள் நல அரசை முதன் முதலில் அமைத்தவர் யார்? அசோகர். 13வது குசான வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார்? கனிஷ்கர். 14வது பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை யார்? சுசுருதர். 15வது 2ஆம் அசோகர் யார்? கனிஷ்கர். புத்த மதத்தை பரப்பியதுனால அவரை வந்து 2ஆம் அசோகர்னு சொல்றாங்க. 16வது குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸ்ரீகுப்தர். 17வது இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுவர் யார்? சமுத்திரகுப்தர். 18வது நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் யார்? குமாரகுப்தர். 19வது இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாகியா. 20வது யுவாங்சுவாங் எழுதிய பயண நூல் இது சியூகி. 21வது தமிழகத்தை ஆண்ட பல்லவர்கள் எந்த காலத்திற்கு பிற்பட்டவர்னா சங்க காலத்திற்கு பிற்பட்டவர். 22வது சங்க இலக்கியங்கள்ல பல்லவர்களை பற்றிய செய்திகள் ஏதும் இடம்பெறவில்லை. 23வது வந்து முற்கால பல்லவர்கள் எந்த மொழியில சாசனம் வெளியிட்டாங்கன்னா பிராகிருத மொழியில சாசனம் வெளியிட்டாங்க. 24வது இந்த பிராகிருத மொழி பேசிய பல்லவர்கள் யாரா? சிவஸ்கந்தவர்மனும் விஜயஸ்கந்தவர்மனும் பிராகிருத மொழிய பேசியவர்கள். 25வது சமஸ்கிருத சாசனங்களை வெளியிட்டவர் மற்றொரு பிரிவு பல்லவர்கள். 26வது சமஸ்கிருத மொழி பல்லவர்கள் எந்த காலத்தை ஆட்சி புரிந்தாங்கன்னா கிமு 4ஆம் நூற்றாண்டுல முதல் ஆட்சி செய்தாங்க. 27வது கிபி 4ஆம் நூற்றாண்டில் சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்ட விஷ்ணு கோபன் சமஸ்கிருத சாதனங்களை வெளியிட்ட பல்லவர் பிரிவை சார்ந்தவர். அடுத்தது 28வது பல்லவ பேரரசு கிபி 525 சிம்ம விஷ்ணுவால் நிறுவப்பட்டது. 29வது சிம்ம விஷ்ணு சோழர் பாண்டியர் களப்பிரர்களை வென்றார். சோழர் பாண்டியர் களப்பிரர்களை வென்ற பல்லவர்னா சிம்ம விஷ்ணு. 30வது வல்லம், தலவானூர், மகேந்திரவாடி ஆகிய இடங்களில் குடைவரை கோயிலை கட்டியவர் யார்னா சிம்ம விஷ்ணு. 31வது சிம்ம விஷ்ணுவின் மகன் மகேந்திரவர். 33வது சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசியால் மகேந்திரவர்மன் தோற்கடிக்கப்பட்ட போர்
புள்ளலூர் போர். 34வது மகேந்திரவர்மன் கோயில் கட்டிய இடங்கள் மாமண்டூர் மற்றும் பல்லவபுரம். 35வது மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றிய அப்பர். 36வது மகேந்திரவர்மன் கட்டிய கோயில் திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோயில் ஒன்று. 37வது மகேந்திரவனோட சிறப்பு பெயர் என்னன்னா சித்திரகாரபுலி விசித்திர சித்தி. 38வது மகேந்திரவர்மன் எழுதிய நூல் மத்த விலாச பிரகடனம். 39வது சாளுக்கிய மன்னன் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர் நரசிம்மவர்மன். 40வது காஞ்சி கைலாச ஆலயத்தை கட்டிய ராஜசிம்மன். 41வது ராஜசிம்மன் மகன் பெயர் இரண்டாம் பரமேஸ்வரன். 42வது சிம்ம விஷ்ணு தொடங்கிய பல்லவ வம்சம் இரண்டாம் பரமேஸ்வரனுடன் நிறைவுற்றது. சிம்மசன தொடங்கிய பல்ல வம்சம் எதோட நிறைவுற்றுதுன்னா இரண்டாம் பரமேஸ்வரனுடன் நிறைவுற்றது. 43வது காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டியவன் இரண்டாம் நந்திவர்மன். 44வது பஞ்சவாண்டவர் ரதத்தின் சிறப்பு ஒருகல் சிற்றாலயம் எனப்படும். 45வது பல்லவர்களோட நிர்வாகத்தின் அடிப்படை அழகு கிராமம். 46வது பெருந்தேவரன் இயற்றிய நூல் பாரத வெண்பா. 47வது கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன். கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன். 48வது மூன்றாம் நந்திவர்மனுக்கு மற்றொரு பெயர் தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் என்ற பெயர். 49வது பல்லவர் கால ஓவியங்கள் எங்கு காணப்படுகின்றன? சித்தன்னவாசல், அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் சித்தன்னவாசல் குகை ஓவியங்கள் பல்லவர் கால ஓவியம். 50வது பல்லவர் காலத்தில் தண்டி என்ற புலவர் எழுதியதான் காவிய தரிசனம் என்ற நூல். அடுத்து பொருளாதாரத்திலிருந்து முதலினா இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு முதல் செயல்பட துவங்கியது? கிபி 1935. 2வது இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் மும்பை. 3வது சர்வதேச வணிகத்தில் பயன்படும் நாணய முறை எது? அமெரிக்க டாலர். 4வது செர்சா வெளியிட்ட நாணயத்தின் பெயர் ரூபியா. வெள்ளி நாணயம் 178 கிராம் உடையது. 5வது இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை கட்டமைப்பு எந்த ஆண்டில் உருவாக்கப்படுதுன்னா கிபி 1934. அதுதான் பின்னாடி செயல்பட தொடங்கியது 1935. 6வது தமிழ்நாட்டில் எத்தனை வங்கிக் கிளைகள் உள்ளன? 10612 வங்கிக் கிளைகள். 7வது இலங்கை நாட்டு நாணயத்தின் பெயர் ரூபாய். 8வது ஆஸ்திரேலியா நாட்டின் நாணயத்தின் பெயர் டாலர். 9வது மலேசிய நாட்டு நாணயத்தின் பெயர் ரிங்கட். 10வது சவுதி அரேபியா நாட்டு நாணயத்தின் பெயர் ரியால். இதுபோல் நாணயங்களோட பெயரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் அதிலிருந்து ஒரு வினா வரும். 11வது இங்கிலாந்து நாட்டு நாணயத்தின் பெயர் பவுண்ட். 12வது 2017-18 ஆண்டு தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் எவ்வளவு? 2200 டாலர். 13வது முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் செர்சா. 44வது இந்திய கல்வி முறை அடிப்பில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளதுன்னா 6 நிலைகளை கொண்டுள்ளது. 15வது 1921 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா பெரும் பிரிவினை ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது. 16வது 1951 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னா சிறு பிளவு ஆண்டு. 17வது 1961 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 18வது 2011 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மக்கள் தொகை மாறுதலை என்பது. 19வது ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1 ஜூலை 2017. 20வது கல்வி பற்றிய பொறியியலை உருவாக்கியவன் ஸ்கல்ட். 21வது
பதினைஞ்சாவது நிதிக்குழுவின் தலைவர் வி கே சிங். 22வது வினா, லாபம் மற்றும் நட்ட சதவீதம் எப்பொழுது எதன் மேல் கணக்கிடப்படும்? அடக்க விலை என்பது. 23வது வினா, இந்தியா உலகத்தில் எத்தனையாவது பொருளாதார நாடு? 6வது பொருளாதார நாடு. 24வது வினா, நாட்டு வருமானத்தின் மற்றொரு பெயர் என்ன? மொத்த நாட்டு உற்பத்தி. 25வது வினா, ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியவர் சைமன் குஷ்நட். திரும்ப திரும்ப இந்த வினா சைமன் குஷ்நட்டை பற்றி வந்துக்கிட்டே இருக்கு, பார்த்துங்க. 26வது வினா, கல்வி பயிற்சி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றின் முதலீடுகள் மூலதனம் எனப்படுவது மனித மூலதனம். 27வது வினா, அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் இது, ரயில்வே துறை. இது தற்சமயம் தனியாரிடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்படைக்கிறதுக்கு முயற்சி ஏற்படுறாங்க. 28வது வினா, இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தையார் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி. 29வது வினா, ரியல் எஸ்டேட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கிபி 2016. 30வது வினா, பணவியல் மற்றும் நிதி தகவல் சேகரிப்பு மற்றும் வெளியீட்டு பொறுப்பானவர் யாருன்னா இந்தியன் ரிசர்வ் வங்கி. 31வது வினா, தேசிய பசுமை தீர்ப்பாயண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா கிபி 2010. 32வது வினா, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் கிபி 2002. 33வது வினா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கிபி 1986. 34வது வினா, வன பாதுகாப்பு சட்டம் கிபி 1980. 35வது வினா, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில சாஸ்திரி பவன்ல அமைஞ்சிருக்கு. 36வது வினா, இந்தியாவின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை முதன்மை துறை என அழைக்கப்படும் வேளாண்மை சார்ந்த துறை. 37வது வினா, பணியிடத்தை கணக்கிடுவதற்கு வயது வரம்பு என்ன? 15-60 வயது. 38வது வினா, இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? தமிழ்நாடு. 39வது வினா, உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெறும் பறவை எது? ஆர்க்டிக் டர்ன். 40வது வினா, இந்தியாவின் 3வது பெரிய ஆறு எது? காவிரி ஆறு. 765 கிலோமீட்டர். தென்னிந்தியாவில் 3வது பெரிய ஆறு காவிரி. 765 கிலோமீட்டர். திரும்ப பார்த்துங்க, இந்தியாவில் இல்லை, தென்னிந்தியாவில் 3வது பெரிய ஆறு காவிரி. 765 கிலோமீட்டர். 41வது வினா, 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னா 121 கோடி. இப்போ 2021க்கு வெளியிட்டிருக்கணும், இது வரைக்கும் என்ன வெளியிடல. 42வது வினா, G7 நாடுகள் எவை? கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்க. 43வது வினா, இந்தியா எப்பொழுது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டது? கிபி 1994. 44வது வினா, கிஷோரி சக்தி யோஜனா திட்டம் தொடர்புடையது எதுனா 11-18 வயதுடைய இளம் பெண்களுக்கான திட்டம் கிஷோரி சக்தி யோஜனா திட்டம். 45வது வினா, உணவிற்கான வேலை தொடர்புடைய திட்டத்தோட பேரு அந்தியோத்யா அன்ன யோஜனா. அந்தியோத்யா அன்ன யோஜனாங்கிற திட்டம் தான் உணவிற்கான வேலை வாய்ப்புடன் தொடர்புடைய திட்டம். 46வது வினா, உற்பத்தி என்பது என்ன? பயன்பாட்டை உருவாக்குதல் தான் உற்பத்தி. 47, உற்பத்தியின் மூலப்பொருள்களை பிரித்தெடுக்கும் தொழில் 2ம் நிலை. 48வது வினா, முதன்மை காரணிகள் எவை?